ஹலோ எவ்ரிவான், வெல்கம் டு நிலாக்குட்டி சேனல். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, சண்டே ஃபுல் டே விளாக் ரொட்டீன் வீடியோ தான் பார்க்க போகிறேங்க. இந்த வீடியோ ஞாயிற்றுக்கிழமை காலையில் 7 மணிக்கு எடுத்துக்கிட்டு இருக்கோம். ஞாயிற்றுக்கிழமைனா எங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா எல்லோரும் 7-8 மணிக்கு தான் எழுந்திருப்போம். ஆனால் இந்த வாரம் 7 மணி பொழுது எழுந்து ரெடியே ஆகியாச்சு. 7:30 அப்படிங்கும் பொழுது வந்து பார்த்தீங்கன்னா ரயில்வே ஸ்டேஷனுக்கு வந்து வந்துட்டோம் ஈரோடு. 8 மணிக்கு எங்களுக்கு வந்து ட்ரெயினுங்க. காலையில் எழுந்தது 6 மணிக்கு அவசர அவசரமாக ரெடி ஆகிட்டோம். 7 மணிங்கும் பொழுதெல்லாம் நம்ம வீட்டிலேருந்து ரயில்வே ஸ்டேஷன் வரதுக்கு வந்து பார்த்திங்கன்னா எப்படி இருந்தாலும் 1.5 மணி நேரத்துக்கு மேலே ஆயிரும். 7:45 அப்படிங்கும் பொழுது ரயில்வே ஸ்டேஷன் வந்து வந்துட்டோங்க. 8 மணிக்கு ட்ரெயின் பட்டப்படன்னு மேலே ஏறிட்டோம். குட்டீஸ்க்கெல்லாம் ஸ்நாக்ஸ் வந்து வாங்கலாம் வெளியில் பேக்கரியில் நிறுத்தி அப்படின்னு பார்த்தோம். ஆனால் அதுக்கே டைம் இல்லை. 8 மணிக்கு ட்ரெயின் வந்து ஷார்ப்பாக வந்துடும் சொல்லிட்டாங்க. அதனால் அந்த ரயில்வே ஸ்டேஷனுக்கு முன்னாடி கடையெல்லாம் இருக்கும் பார்த்தீங்களா, ரயில்வே ஸ்டேஷனுக்குள்ளேயே அங்கே இருக்கிற கடையிலேருந்து வாங்கிக்கலாம் பிளாட்ஃபார்ம் கடையில் அப்படின்ட்டு வந்தாச்சு. குட்டீஸ்க்கெல்லாம் தேவையான ஸ்நாக்ஸும் வாங்கிட்டோம். 8 மணிக்கே கிளம்பி போகிறீங்களே, எங்கே போகிறீங்கன்னு தானே கேட்குறீங்க. கேரளா போக போகிறேங்க. ஜாலியாக கிளம்பிட்டோம் நாங்கள். எங்கள் ஃபேமிலியில் 4 பேரும், என் ஹஸ்பண்ட் கூட ஒர்க் பண்ணுற ஒரு அண்ணா ஃபேமிலி வந்து வர்றாங்க. அவங்க ஃபேமிலியில் இருக்கிற 3 பேர் எல்லாருமே வந்து போக போகிறோங்க. ட்ரெயின் வந்து கரெக்டாக வந்துக்கிட்டு இருக்கு. அந்த வேரிஸ் மை ட்ரெயின் ஆப் வந்து டவுன்லோட் பண்ணி தான் வச்சுருக்கோம் ஆல்ரெடியே. அதனால் வந்து ட்ரெயின் எங்கே வந்துக்கிட்டு இருக்குன்னு பார்த்துட்டே இருந்தோம். கரெக்டாக 8 மணி பொழுது ஷார்ப்பாக வந்துட்டாங்க ட்ரெயின். பேசஞ்சர் ட்ரெயின் தான் வந்து புக் பண்ணியிருந்தோம். அந்த ட்ரெயின்லேயே வந்து லாஸ்ட்டில் பேசஞ்சர்ஸ் எல்லாம் உட்காந்துட்டு போவாங்க பார்த்தீங்களா, அதுதான் வந்து புக் பண்ணியிருந்தோம். நேத்தே வந்து புக் பண்ணிட்டோம். கரெக்டாக சீட்ஸும் வந்து இருந்தது. எல்லாருமே வந்து உட்காந்துட்டோம். ஸ்டார்டிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா 2 சீட்டில் 6 பேரும் வந்து உட்காந்துருந்தோம். அதுக்கப்புறம் நிறையா சீட்ஸ் இருந்தது. ஆள் ஆளுக்கு தனித்தனியாக போய் உட்காந்தாச்சு. குட்டி பாப்பா பஸ்ஸில் போனாலும் சரி, கார்லையெல்லாம் போனாலும் சரி, ட்ரெயினில் போனாலும் சரி, இது போல் ஜன்னலோர சீட்டு தான் வேணும் அப்படின்ட்டு ஜன்னலோரம் உட்காந்து இந்த உலகத்தையே பார்க்காத மாதிரி வேடிக்கை பார்த்துட்டே வருவா. அவளுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். சின்ன குழந்தையிலேருந்தே அவள் வந்து அப்படி தான் பண்ணுறாளுங்க. இப்போ வரைக்கும் அப்படி தான் பண்ணுறா. ஜன்னலோரம் சீட் பிடிச்சி அவளை வந்து உட்கார வச்சாச்சு. அப்புறம் அந்த ட்ரெயின் வர்ற ஸ்நாக்ஸை முழுக்க வாங்கி சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லாருமே பச்சி ஜொச்சி சமோசா அப்படின்னு சாப்பிட்டு இருக்காங்க. சீட்ஸ் எல்லாம் நல்லா ஃப்ரீயாவே இருக்குது பாருங்க. படுத்து கூட தூங்கிட்டு போலாம் அந்த அளவுக்கு நல்ல சீட்ஸ் எல்லாம் ஃப்ரீயா இருந்ததுங்க. நாங்கள் ஏறினது எக்ஸ்பிரஸ் ட்ரெயின் போல். நாங்கள் 8 மணிக்கு ஏறினோம். 11:30 வந்து கேரளாவில் வந்து பாலக்காட்டில் வந்து ரீச் ஆகிடும் அப்படின்னு வந்து சொன்னாங்க. என்ன தான் சீட்ஸ் ஃப்ரீயாக இருந்தாலும் குட்டி பாப்பா போய் தனியாக படுத்துக்கிட்டா. ஆனால் இங்கே பாருங்கள் சன்சி, அம்மா நான் உங்கள் மாடியில் படுத்துக்கிட்டுமாங்கம்மா அப்படின்ட்டு என் மேலேயே வந்து படுத்துக்கிட்டா. சரி, சித நேரம் படுத்துக்கிடா அப்படின்னு அவளையும் அப்படியே படுக்க வச்சுக்கிட்டேனுங்க. நம்ம போகிற ட்ராவல் வந்து பார்த்திங்கன்னா 3.5 மணி நேரம் இல்லைங்களா, அதனால் குட்டீஸ் எல்லாம் கொஞ்சம் நேரமாக எழுந்தங்காட்டி கொஞ்சம் நேரம் 1.5 மணி நேரம் போல் தூங்குனாங்க. அப்புறம் ட்ரெயின்லேயே இந்த மாதிரி பொருள் எல்லாம் விற்றுக்கிட்டு வராங்க. சும்மா எல்லாமே விற்கிறாங்க. இயர்ஃபோன் வாங்கலைன்னா வாங்கிக்கலாம், பேண்ட்டு டிஷர்ட்ஸு, அதுக்கப்புறம் ஸ்நாக்ஸ் எல்லாம் சாப்பிட்றதுக்கு சாப்பாடு, குட்டீஸ்க்கு அட்ராக்ட் பண்ணுற மாதிரி இந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாமே விற்றுக்கிட்டு வர்றாங்க. அப்புறம் இந்த பாசி எல்லாம் வந்து பார்க்குறதுக்கு நல்லா இருந்தது. அந்த நான் பிடிச்சிருக்க பார்த்தீங்களா, அந்த ஒயிட் கலர் இருக்கிற பாசி, அது வந்து நல்லா இருந்தது. 30 ரூபா ரேட் வந்து சொன்னாங்க. சரி, அவங்களே 10 ரூபா 20 ரூபாய்க்கு தான் வாங்குறாங்க, நம்ம ஏன் பேரம் பேசிகிட்டு இருக்காட்டி அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு 30 ரூபாய்க்கு ஒரு 3 பாசி வந்து வாங்கினேங்க. பாப்பா 2 பேர்த்துக்கும் கலர் கலராக வாங்கினேன். கீ செயின்ஸு பாசி அப்படின்னு நிறைய ஐட்டம்ஸ் இருந்தது. எல்லாமே ரேட் வைஸ் வந்து கொஞ்சம் பரவாயில்ல, ரீசனபிள் தான் சொல்லலாம். இந்த கீ செயின்லாம் வந்து பார்த்திங்கன்னா 30 ரூபா தான் சொன்னாங்க. அப்புறம் பாப்பா 2 பேர்த்துக்கு பாசி மட்டும் நான் வாங்கிட்டு போதும்னு விட்டுட்டேன். குட்டி பாப்பா ஒரு கார் பொம்மை வேணும்னு கேட்டால், கீ செயின்லேயே இருக்கிற கார் பொம்மை வேணும், அதை வந்து ஸ்கூல் பேக்கில் நான் வந்து மாட்டிப்பேன்னு சொன்னால், ஸ்கூல் பேக்லாம் அதெல்லாம் மாட்டிட்டு போகக்கூடாது, ஸ்கூலில் அடிச்சு போடுவாங்க, அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் அப்படின்னு நான் வந்து சொல்லிட்டேன். அப்புறம் இந்த இதெல்லாம் வாங்கினதுக்கப்புறம் அவங்க போயிட்டாங்க, எடுத்துக்கிட்டு அடுத்த கம்பார்ட்மெண்ட்டுக்கு வந்து போயிட்டாங்க. உடனே அழுக ஆரம்பிச்சுட்டாளுங்க. அப்பா அம்மா வாங்கி கொடுக்கல, வாங்கி கொடுக்க சொல்லுங்கப்பான்னு அழுக ஆரம்பிச்சுட்டாளுங்க. அதெல்லாம் முடியாது, வாங்க முடியாதுன்னு நான் சொன்னாலும் கேட்கவே இல்லை. அதை அந்த குட்டி பையன் பிடிச்சிட்டு இருக்கா பாருங்க, அந்த கார் பொம்மை. அதுக்கப்புறம் அவங்க அப்பா வந்து பிள்ளைய சமாதானம் பண்ணுறதுக்காக கூட்டிக்கிட்டு அடுத்த கம்பார்ட்மெண்ட்டுக்கு போய் கார் வாங்கிட்டு வந்தாங்க. புல்ல அழுதுட்டாலாம், புல்ல பொக்குன்னு போயிடும், நான் போய் வாங்கிட்டு வரேன் அப்படின்னு போய் வாங்கிட்டு வர்றாங்க. சன்சிக்கு ஒரே சிரிப்பு. நானெல்லாம் இப்படி ஏதாவது அழுது ஆர்ச்சாட்டியம் பண்ணி வாங்கியிருக்கேனாங்கப்பா, ஏங்கப்பா இப்படி பண்ணுறீங்க, அவன் கேட்கறதெல்லாம் வாங்கி கொடுத்துட்ருக்கிறீங்க அப்படின்னு. கம்முனு இருக்கு, புள்ள பொக்குன்னு போயிடும் அப்படின்னு வாங்கி கொடுக்குங்காட்டி இப்போ சந்தோஷம். அப்போ அவன் பிள்ளையும் கை கொடுத்துட்டு எப்படி ஜாலியாக உட்காந்துருக்காங்க பாருங்கள். அப்பா தமிழ்நாட்டை விட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் அந்த கேரளா ஸ்டார்ட் ஆகும் பொழுதே வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்குதுங்க. அங்கே பாருங்கள், அந்த மொகுல்குள்ளேயே வானத்துக்குள்ளேயே மலையெல்லாம் போயிட்ட மாதிரி இருக்குது. கிளைமேட் அவ்வளோ சில்லுன்னு சூப்பராக இருக்குதுங்க. அந்த காற்றே வந்து பார்த்தீங்கன்னா சொல்லிடுச்சு, நீங்கள் கேரளாக்குள்ளே வந்துட்டீங்க, தமிழ்நாடை கிராஸ் பண்ணிட்டீங்க அப்படிங்கிற மாதிரி அந்த ட்ரெயினில் அடிக்கிற காற்றே வந்து சொல்லிடுச்சுங்க. அந்தளவுக்கு சில்லுன்னு சூப்பராக இருக்குதுங்க காற்றெல்லாம்.
நினச்ச உடனே மழை பெய்யுது. கொட கொட கொடன்னு நம்ம ஊரில் கொட்டும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி நிறைய பெய்கிற மழை கிடையாது. லைட்டான சாரல் மழை ஒரு 10 நிமிஷம் பெய்யுது, அந்த மழை அப்படியே நின்றுடுது. அப்புறம் ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா மழை வந்து பெய்ய ஆரம்பிக்குது. அந்த மாதிரி சூப்பராக இருக்குதுங்க. கேரளா ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஆல்ரெடி நான் நிறைய முறை கேரளா வந்து போயிருக்கேன், பட் இருந்தாலும் இப்போ போகிறதுக்குமே ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்குதுங்க. அங்கே நெல்லெல்லாம் பார்த்தோம், அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சின்னதாக இருக்கும் பொழுதே கதிர் வந்து நெல் வந்து விட்டுருக்கிற மாதிரி வந்து இருந்தது. அது எப்படின்னே தெரியல, எங்கள் வீட்டில் அதெல்லாம் தான் பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. இங்கே பாரு விவசாயம் பண்ணியிருக்கிறாங்க, நெல்லெல்லாம் சின்னதாக இருக்கும் பொழுதே கதிர் வந்து வந்துருச்சு பாரு, இங்கே பாரு அப்படின்னு சொல்லி என்னை வந்து கூப்பிட்டு காமிச்சிக்கிட்டு இருந்தாங்க. அவங்க ஊர் விவசாயம் அது போலன்னு நினைக்கிறேன். ஆனால் இடமெல்லாம் பார்த்தீங்கன்னா எங்கே பார்த்தாலும் பச்சை பசேல்னு செடி அப்படி தாங்க இருந்தது. ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்தது. சரி, இதெல்லாம் பேசுனது போதும், கேரளா எதுக்காக போயிட்டுருக்கிறீங்க, ட்ராவல் பிளாக்கா அப்படி தானே கேட்குறீங்க, அப்படியெல்லாம் கிடையாதுங்க. என் ஹஸ்பண்ட் கூட ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுற ஒரு அண்ணாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கல்யாணம், அண்ணாவோட கல்யாணத்துக்காகத்தான் கேரளா வந்து போய்கிட்டு இருக்கோங்க. பாலக்காட்டு பக்கத்திலே ஒரு அப்பாவி ராஜா அப்படிங்கிற மாதிரி பாலக்காட்டில் தான் கல்யாணம் வந்து நடக்குதுங்க. பாலக்காடு ஸ்டேஷன் வர்றதுக்கு ஒரு 1.5 மணி நேரத்துக்கு முன்னாடியே பாப்பா ரெண்டு பேர்த்தையும் ட்ரெயினில் இருக்கிற பாத்ரூம்லேயே ரெஸ்ட் ரூம்லேயே கூட்டிகிட்டு போய் ஃபேஸ் வாஷ் எல்லாம் பண்ணி விட்டுட்டு ட்ரெஸ் வந்து மாற்றி விட்டுட்டேன். நானும் என் ஹஸ்பண்டும் இதே ட்ரெஸ் தான், ட்ரெஸ் வந்து மாற்றலை. பாப்பா ரெண்டு பேர்த்துக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒயிட் ட்ரெஸ்ஸே வந்து போட்டுட்டு வந்தால் அழுக்கும் பண்ணிடுவாங்க, அது மட்டும் இல்லாமல் கம்ஃபர்டபுளாகவும் இருக்க மாட்டாங்க. அதனால் பாப்பா ரெண்டு பேர்த்துக்கும் வந்து பார்த்திங்கன்னா வேறு ட்ரெஸ் வந்து வீட்டிலேருந்து போட்டுக்கிட்டு வந்துட்டு இங்கே ட்ரெயினில் வந்து ட்ரெஸ் மாற்றி விட்டு பாப்பா ரெண்டு பேர்த்தையும் ரெடி பண்ணி விட்டுக்கிட்டு இருக்கணுங்க. ஹஸ்பண்ட் வந்து சொல்லிக்கிட்டே இருக்காங்க, இன்னும் 1.5 மணி நேரத்தில் ட்ரெயின் வந்து போயிடும், பஸ் மாதிரி முன்ன பின்னையெல்லாம் போகாது, சீக்கிரமாக போயிடும், சீக்கிரம் ரெடி பண்ணு, சீக்கிரம் ரெடி பண்ணுன்னு சொல்லிகிட்டே இருந்தாங்க. நாங்கள்லாம் வந்து மேக்ஸிமம் ரெடி ஆகிட்டோம். ஹஸ்பண்டோட ஃப்ரெண்டோட பையன் இருந்தாங்க பார்த்தீங்களா, அந்த குட்டி பையன், அந்த குட்டி பையனையும் பாப்பா ரெண்டு பேர்த்தையும் ரெடி பண்ணுறது தான் கொஞ்சம் லேட் ரெடி பண்ணிட்டோம். கேரளாவில் வைரஸ் பரவிட்டு இருக்குது, இந்த டைம்லேயே நீங்கள் போகிறீங்க, லாக்டவுன் எல்லாம் போட்டுக்கிட்டு இருக்காங்களே அப்படின்னு கூட நீங்கள் வந்து கேட்கலாம். ஆனால் நாங்கள் போகிற இடத்துக்கும் அந்த வைரஸ் இருக்கிற இடத்துக்கும் டிஸ்டன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே அதிகமாக இருக்குது. ஆனாலும் நீங்கள் நினைக்கிறது புரியுதுங்க, சைனாவிலேருந்து கொரோனா வைரஸ் வரலையே, எதுக்கு போகிறீங்க, இவ்வளோ ரிஸ்க் எடுத்து அப்படின்னு கூட நினைக்கலாம். பட் இருந்தாலும் ஃபஸ்ட்டே வந்து டிக்கெட் வந்து புக் பண்ணியிருந்தோம், எல்லாம் போகலாம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா பிளான் பண்ணிட்டோம். அதனால் வந்து சரி மாஸ்கெல்லாம் கரெக்டாக வியர் பண்ணிவிட்டு போய்க்கலாம் அப்படின்ட்டு, இந்த ஃபோட்டோஸ் எல்லாம் எடுக்கும்போது மட்டும்தான் மாஸ்க் வந்து போடல, மற்ற டைம் எல்லாம் மாஸ்க் வந்து வியர் பண்ணிட்டு கரெக்டாக போயிட்டோங்க. ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து ஒரு ஆட்டோ வந்து பிடிச்சிட்டோம், அந்த இதுக்கு வந்து போகிறதுக்கு, ஃபங்க்ஷன் நடக்கிற இடத்துக்கு வந்து போகிறதுக்கு, ஃபங்க்ஷன் நடக்கிற இடத்துக்கு வந்தாச்சு. ஹஸ்பண்டோட ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுற ஒரு அண்ணா, அது மட்டும் இல்லாமல் எனக்கும் இந்த அண்ணாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பர்சனலாக மிகப்பெரிய ஒரு கனெக்ஷன் வந்து இருக்குது. என்னென்னா இந்த அண்ணா வந்து எனக்கு யூடியூப்பில் குரு. யூடியூப் வந்து நான் ஸ்டார்ட் பண்ண டைமிங்கில் அப்போ ஒரு 3.5 வருஷத்துக்கு முன்னாடி ஒன்றுமே எனக்கு வந்து தெரியாது. யூடியூப் ஸ்டார்ட் பண்ணிவிட்டேன், வீடியோஸ் வந்து போடுறேன், ஆனால் நிறையா டவுட்ஸ் வந்து இருந்தது. யார் கிட்ட கேட்கறது என்னன்னு எங்களுக்கு வந்து தெரியவே இல்லை, அவ்வளோ டவுட்ஸ் வந்து இருந்தது. அப்போ இந்த அண்ணாவும் வந்து பார்த்தீங்கன்னா யூடியூப் சேனல் வந்து வச்சுருந்தாங்க. அப்புறம் என் ஹஸ்பண்ட் வந்து இப்படி ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுற ஒரு பையன் வந்து யூடியூப் சேனல் வச்சுருக்காங்க, உனக்கு டவுட்ஸ் எல்லாம் இருந்தால் கேட்டுக்கோன்னு சொல்லி கால் பண்ணி கொடுத்தாங்க. அப்போ நிறையா டவுட்ஸ் எல்லாம் இந்த அண்ணாட்ட தான் வந்து கேட்பேன், இந்த அண்ணா தான் வந்து தெளிவு பண்ணி விட்டாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நிறையா பேர் யூடியூப் சேனல் வந்து வச்சுருக்காங்க, ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசி டவுட்ஸ் எல்லாம் கூட கிளியர் பண்ணிக்கிறோம். ஆனால் அப்போல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. இந்த அண்ணா தான் எனக்கு வந்து அவ்வளோ ஹெல்ப் பண்ணாங்க. ஸ்டார்டிங் யூடியூப்போட ஸ்டார்ட் பண்ண அந்த 1 மாதம் 2 மாதம் அந்த டைமிங்ல எல்லாம் அண்ணா தான் இல்லைங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை பண்ணுங்கக்கா உங்களால் முடியும், இந்த மாதிரி வீடியோஸ் போடுங்க, இப்படி பண்ணுங்க அப்படின்னு நிறைய ஐடியாஸ் வந்து கொடுத்தாங்க. அண்ணா வந்து பார்த்தீங்கன்னா ஃபுட்டெக் 360 அப்படிங்கிற யூடியூப் சேனல் வந்து வச்சுருக்காங்க. அது ஃபுல் அண்ட் ஃபுல் எஜுகேஷன் ரிலேட்டடாது. இந்த கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ் எல்லாம் எழுதுகிறாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கெல்லாம் தேவையான சேனல். அது மாதிரியான கொஸ்டின்ஸ் எல்லாம் வந்து அதில் வந்து போட்டுக்கிட்டு இருப்பாங்க. அந்த சேனலுக்கான லிங்க் கீழே கொடுக்குறேன், உங்களுக்கு தேவைப்பட்டால் கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். உள்ளே வந்ததுமே வெல்கம் ட்ரிங்க் வந்து கொடுத்தாங்க. உள்ளே வந்ததையுமே எங்கள் மூஞ்சியெல்லாம் பார்த்ததையுமே கண்டுபிடிச்சிட்டாங்க, நீங்கள்லாம் ஹீரோடா அப்படின்னு கேட்டாங்க. ஆமாங்க அப்படின்னு சொன்னோம். சரி ஓகே வாங்க வெல்கம் ட்ரிங்க் வந்து குடிங்கன்னு சொன்னாங்க. குடிச்சிட்டு மேலே வந்து வந்தாச்சு மண்டபத்துக்கு. ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் தான் மண்டபம், அங்கே நிற்கிறாங்க பார்த்தீங்களா மாப்பிள்ளை, அவங்க தான் ஆசிஃப் அண்ணா, முகமது ஆசிஃப். அவங்களுக்கு தான் இன்றைக்கி வந்து மேரேஜ். பொண்ணு ஆஹா, பார்க்குறதுக்கே ரொம்ப சூப்பராக இருந்ததுங்க. எனக்கு பொண்ணு அப்படியே கண்ணிலேயே ஒட்டி வச்சுருந்தாப்புல இருந்தது, அவ்வளோ அழகாக இருந்தாங்க. நான் அவங்ககிட்ட சொல்லிகிட்டே இருந்தேன், நீங்கள் அழகாக இருக்கீங்க அழகாக இருக்கீங்கன்னு ஒரு 2-3 முறை சொல்லிகிட்டே இருந்தாங்க.
யூடியூப்பில் நான் இந்த அளவுக்கு வின் பண்ணி வந்திருக்கேன்னா அதுக்கு மெயினான ரீசன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அண்ணா தான். முடியுங்க்கா இப்படி பண்ணுங்க அப்படி பண்ணுங்க நிறைய ஐடியாஸ் வந்து எனக்கு அந்த டைமிங்கில் கொடுத்து, அண்ணா வியூஸே போகலிங்கண்ணா, அப்போ வீடியோ போட்ட டைமிங்னா வியூஸே போகாது, வியூஸே போகலிங்கண்ணா கம்முன்னு விட்டலாமான்னு பார்க்குறேன், அப்படியெல்லாம் கிடையாதுங்க, நீங்கள் பண்ணுங்க, பண்ண பண்ண தான் வியூஸ் எல்லாம் போகும் அப்படின்னு நிறையா என்கேஜ் பண்ணுற மாதிரி எனக்கு வந்து பேசி பண்ண வச்சாங்க. எப்போ டவுட்னாலும் நான் வந்து ஈவினிங் டைமில் தான் மேக்ஸிமம் கால் பண்ணுவேன், அண்ணா டவுட் அப்படின்னு சொன்னால் சொல்லுங்கக்கா, கொஞ்சம் கூட முகம் சுளிக்க மாட்டாங்க, சொல்லுங்கக்கா என்ன டவுட்டு அப்படின்ட்டு அப்படியே வந்து சொல்லி கொடுப்பாங்க. அவ்வளோ ஹெல்ப் வந்து பண்ணாங்க இந்த அண்ணா. அதனால தான் மெயினாக இந்த கல்யாணத்துக்கு வந்து வரணும், நானும் வருவனுங்க அப்படின்னு சொல்லி நான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபேமிலியோட கிளம்பி வந்தாச்சு. இவங்க எல்லோரும் என் ஹஸ்பண்ட் கூட ஆஃபீஸில் வந்து ஒர்க் பண்ணுறவங்க, நாங்கள்லாம் ரெண்டு ஃபேமிலி ட்ரெயினில் வந்துட்டோம் பார்த்தீங்களா, அது போல் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறவங்கலாம் வந்து பார்த்திங்கன்னா அங்கங்கே இருந்து கார் வச்சு பஸ்ஸில் அப்படி மாதிரி எல்லாருமே தனித்தனியாக வந்து கல்யாணத்துக்கு வந்து வந்து சேர்ந்துட்டாங்க. மதிய டைமிங்கில் தான் ரிசப்ஷன், அந்த டைமிங் பார்த்தீங்கன்னா எல்லாருமே கரெக்டாக வந்தாச்சு. மண்டபம் நல்லா பெரிய மண்டபம், சூப்பராக இருந்தது பாருங்கள். இப்போ ஸ்டேஜில் ஏறுறாங்க பார்த்தீங்களா, இவங்க எல்லாமே ஹஸ்பண்ட் கூட ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறவங்க. ஆஃபீஸில் கூட ஒர்க் பண்ணுறவங்களுக்கு கல்யாணம் அப்படிங்கங்காட்டி இவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணி வந்திருக்காங்க, பார்க்குறதுக்கே சந்தோஷமாக இருந்ததுங்க. நாங்களுமே வந்து பார்த்திங்கன்னா வர்றது சர்ப்ரைஸ் தான், அந்த அண்ணா காசி பண்ணாட்ட வந்து சொல்லவே இல்லை வர்றோம் அப்படின்னு, ஹஸ்பண்ட் மட்டும் வர்றதா தான் இருந்தது. நாங்களுமே வந்து 1 வீக் முன்னாடியே டிக்கெட் வந்து போட்டோம், அண்ணாட்ட வந்து சொல்லவே வேண்டாம், அங்கே போயிட்டு வந்து சொல்லிக்கலாங்க அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து சர்ப்ரைஸாக தாங்க வந்தோம். மேலே ஸ்டேஜில் அவங்க எல்லாம் ஃபோட்டோவுக்கு போஸ்ட் கொடுத்துட்டு இருந்தாங்க, கீழே நாங்கள் என்ன பண்ணிகிட்ருக்கோன்னு பாருங்கள், ஊரா ஊட்டு நெய்யே என் பொண்டாட்டி கையே அப்படிங்கிற மாதிரி அங்கே யாரோ பொக்கையை வந்து வாங்கிட்டு வந்துருந்தாங்க பொண்ணு மாப்பிள்ளைக்கு வந்து கொடுக்கறதுக்காக. அந்த பொக்கையை நாங்கள் ரெண்டு பேர் எடுத்து வச்சுக்கிட்டு நாங்கள் போஸ்ட் கட்டிக்கிட்டு இருக்கோங்க. ஸ்டேஜுக்கு நாங்கள் வந்து அந்த இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி வீடியோஸ் வந்து கருப்பாக வந்துருச்சு, கொஞ்சம் பிரைட்னஸ் வந்து வச்சு எடுத்துருக்கணும், அண்ணாக்கு வந்து தெரியலை வீடியோ எடுக்கும் பொழுது, அதனால் கொஞ்சம் கருப்பாக வந்துருச்சு. நான் சொல்லிக்கிட்டு இருந்த மேலே ஏறிட்டு டைட்டில் தம்ப்நெயிலே நீங்கள் தான் பாருங்கள் உங்கள் ரெண்டு பேர்த்து தான் வைக்க போகிறேன் அப்படின்னு அண்ணா வந்து சிரிச்சுட்டு சரிங்கக்கா வைங்க அப்படின்னு வந்து சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. நான் இப்போ வீட்டிலேருந்து பிஸ்னஸ் பண்ணுறதுக்கும் ரீசன் வந்து பார்த்தீங்கன்னா அண்ணா தான். நிறைய முறை சொன்னாங்க யூடியூப் வந்து பண்ணிகிட்டு இருக்கீங்க ஓகே அதை பண்ணுங்கள், அப்படியே சைடில் பிஸ்னஸும் வந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள், பண்ணிங்கன்னா தான் நல்லா சப்சீட் ஆக முடியும், பிஸ்னஸ் வந்து கண்டிப்பாக பண்ணுங்கள் அப்படின்னு வந்து சொல்லிகிட்டே இருந்தாங்க. சரி அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து பிஸ்னஸும் வந்து ஸ்டார்ட் பண்ணேன். பிஸ்னஸ் யூடியூப் ரெண்டுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா இவங்க தான் எல்லாமே சொல்லி கொடுத்து முன்னோடியாக இருந்தது. அந்த அதுக்காக இந்த நேரத்தில் வாசி பண்ணாவுக்கு மிகப்பெரிய நன்றிகள் வந்து சொல்லிக்கிறேன். பொண்ணு வந்து ரொம்பவே கொடுத்து வச்சங்க, ரொம்ப நல்ல அண்ணா, நல்ல ஒரு கேரக்டர், ரொம்பவே கொடுத்து வச்ச பொண்ணு. சரி அங்கே நின்றுட்டு செல்ஃபி எல்லாம் எடுக்கலாம் ஸ்டேட்டஸ் போடுறதுக்கு அப்படின்னு நான் சொன்னேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா செல்ஃபி எல்லாம் எடுத்துட்டு கீழே வந்தாச்சுங்க. செல்ஃபி எடுக்கும்பொழுது அம்மாவை விட்டுற வேண்டாம், எங்கேயாவது விட்டுட்டு போயிட்டான்னா என்ன பண்றது அப்படின்னு இங்கே பாருங்க, நம்ம வீட்டு நிலாக்குட்டி ஷாலை பிடிச்சிக்கிட்டே நிற்கிது, விடுடாதங்க அங்கே பாரு ஃபோட்டோக்கு போஸ் கொடுனாலும் அதெல்லாம் முடியாதுன்னு ஷாலை பிடிச்சிட்டே நின்னா. நாங்கள் நீங்கள் எதுவும் கிஃப்ட்லாம் கொடுக்கலீங்கன்னு கேட்கலாம், நாங்கள் எந்த கிஃப்ட்டுமே வாங்கிட்டு வந்து போகலை, இப்போதைக்கு ஃபங்க்ஷன் வந்து போயிட்டு வரலாம், அதுக்கப்புறம் இங்கே ஈரோட்டில் தான் வந்து இருக்க போகிறாங்க. நான் வந்து அண்ணாட்ட சொல்லிகிட்டே தான் வந்தேன், ஈரோட்டில் தான் நீங்கள் இருக்க போகிறீங்க, நம்ம வீட்டுக்கு கண்டிப்பாக வரணும், நம்ம வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சாப்பாடு செஞ்சு போட்டு கிஃப்ட் வந்து வாங்கி கொடுப்போம், நாங்கள் இப்போவே கிஃப்ட் வாங்கி கொடுத்துட்டா நீங்கள் வராத கூட போயிருவீங்கல்ல, அதனால நீங்க வீட்டுக்கு கண்டிப்பா வரணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன். சரிங்கக்கா ஊருக்கு வந்ததுக்கு அப்புறம் ஒரு மாசம் கழிச்சு வர்றேன் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க. போட்டோஸ் எல்லாம் எடுத்தாச்சுங்க, எடுத்துட்டு வாசனையே தாங்க முடியலைங்க, வாசனை சுண்டு இழுக்குது. ஆஹா துபாய் மண்ணுக்கு நானும் வந்துட்டேன், பிரியாணி சாப்பிட போறேன், பாய் வீட்டு பிரியாணி சாப்பிட போறேன்னு செம்ம ஜாலியா கிளம்பி வந்துட்டேன். எல்லாரும் லைன் பிடிச்சி உட்காந்துக்கிட்டாங்க, இடம் பிடிச்சி உட்காந்துக்கிட்டாங்க. எனக்கு ஒரு இடம் விட்டீங்களாப்பா அப்படின்னு கேட்டேன், அதான் உன் பிள்ளை பக்கத்தில் விட்டுருக்குது பாரு போய் உட்காரு அப்படின்னு என் ஹஸ்பண்ட் வந்து சொன்னாங்க. பிரியாணி பிரியாணி பிரியாணி, நான் டயட்டு தாங்க, சத்தியமாக டயட்டு தான், ஆனால் இன்னைக்கு ஒரு நாள் வந்து டயட்டெல்லாம் தள்ளி வச்சுட்டு போகிறேன். பாய் வீட்டு கல்யாண பிரியாணி எனக்கு ரொம்பவே பிடிக்கும், நம்ம சாப்பிட்டு பூந்து அடிச்சிடலாம் கௌரி அப்படின்னு சாப்பிட ஆரம்பிச்சிட்டனுங்க. இன்றைக்கி இந்த வேலைக்கு வந்து பார்த்தீங்கன்னா டயட்டெல்லாம் தள்ளி வச்சுட்டேன், ஃபுல் கட்டுதானுங்க. பிரியாணி நல்லா டேஸ்ட்டாக இருந்தது, கொஞ்சம் நெய் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக ஊற்றிட்டாங்க, டேஸ்ட் எல்லாத்துக்குமே சூப்பராக இருந்தது. ஆனால் நெய் சாப்பிட்றவங்க எல்லோரும் லைக் பண்ணி சாப்பிடுவாங்க, நான் வந்து கொஞ்சம் நெய் சாப்பிடாத ஆள் அப்படிங்கிறதால வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து கொஞ்சம் அதிகமாக இருந்த மாதிரி இருந்தது. அட்ஜஸ்ட் பண்ணி அந்த குழம்பு பக்கத்தில் வச்சுருந்தாங்க பார்த்தீங்களா, அந்த குழம்பு வச்சு அட்ஜஸ்ட் பண்ணி சாப்பிட்டுக்கிட்டேன், டேஸ்ட்டு சூப்பராக இருந்ததுங்க, நல்லா ஃபுல் கட்டு, டயட்டெல்லாம் இன்னைக்கு வந்து பார்க்கவே இல்லை, நல்லா சாப்பாடு சாப்பிட்டாச்சு.
என்னதான் லோக்கல் கடையில் போய் தேடி தேடி நல்ல பிரியாணி கடை எதுன்னு வாங்கி சாப்பிட்டாலும் கல்யாண பிரியாணி சாப்பிட்ற அளவுக்கு இல்லைங்க. டேஸ்ட்டு சூப்பராக இருந்தது. நல்லா ஜம்முன்னு சாப்பிட்டு கீழே வந்தாச்சு. ஆஃபீஸில் கூட இருந்தாங்க இல்லைங்களா, அவங்க கூட எல்லாம் சேர்ந்து ஃபோட்டோஸ் வீடியோஸ் வந்து எடுத்துக்கிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் அங்கே ஐஸ்கிரீம் வந்து கொடுக்குறாங்க, அதனால தான் அங்கே அவ்வளோ கூட்டம். நம்ம வீட்டு சுட்டி குட்டிஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கணக்கே இல்லைங்க, ரெண்டு மூணு ஐஸ்கிரீம் வாங்கி சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. சரி ஓகே சாப்பிட்டு நிட்டாச்சு. அடுத்து ஃபங்க்ஷன் எல்லாம் முடிச்சுட்டு அதே அன்றைக்கே வந்து பார்த்தீங்கன்னா 2:30 ட்ரெயின் வந்து இருக்குது, 2:30 or 3:00 சம்திங் ட்ரெயின் வந்து இருக்குதுன்னு சொன்னாங்க. அதனால் பாலக்காடு ஸ்டேஷனுக்கு வந்து வந்தாச்சு. ஓப்பன் டிக்கெட் தாங்க, அப்படியே ஸ்டேஷனில் வந்து டிக்கெட் எடுத்துகிட்டு அப்படியே ஏறிக்கோங்க, ட்ரெயின் வந்து இங்கேருந்து தான் வந்து ஸ்டார்ட் ஆகுது, அதனால் இடமெல்லாம் இருக்கும் அப்படின்னு வந்து சொன்னாங்க. ஸ்டேஷனுக்கு வந்ததையும் அங்கே பாருங்கள், லைட்டாக அந்த துளி துளியாக பெய்யும் பார்த்தீங்களா, அந்த மழை வந்து பெஞ்சிட்ருக்கு, பார்க்குறதுக்கே சூப்பராக இருக்குதுங்க. நம்ம ஊரில் கொட்டை தள்ளுமே அந்த மாதிரி பட்ட பட்ட படன்னு மழை வந்து கேரளாவில் இல்லவே இல்லை எனக்கு தெரிஞ்சு. அந்த லைட்டான மழை தான் வந்து பெஞ்சிட்ருக்குங்க. அங்கே பாலக்காடு ஸ்டேஷன்லேயே வந்து பார்த்தீங்கன்னா டிக்கெட் வந்து எடுத்துகிட்டு ட்ரெயினில் வந்து ஏறிட்டோம். வெறும் 70 ரூபா தாங்க சார்ஜ் பண்ணாங்க ஒரு ஆளுக்கு. ட்ரெயினே காலியாக இருக்குது, எந்த ஷீட்டில் வேணுமோ உட்காந்துக்கலாம், சூப்பராக இருந்ததுங்க. குட்டி பாப்பாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆஃப் டிக்கெட் தான் வந்து போட்டுக்கிட்டாங்க, அது 35 ரூபா தான். ஆளுக்கு ஒரு ஜன்னலோர சீட்டை பிடிச்சி நல்லா ஜாலியாக உக்காந்தாச்சுங்க. ட்ரெயின் வந்து பார்த்தீங்கன்னா கிளம்பிடுச்சு. ஆனால் இந்த ட்ரெயின் வந்து வீட்டுக்கு அதாவது ஈரோடு வந்து வர்றதுக்கு 4 மணி நேரத்துக்கு மேலே பண்ணிட்டாங்க. காலையில் போனது எக்ஸ்பிரஸ் ட்ரெயின் போல் சீக்கிரமாக போயிட்டாங்க. இந்த ட்ரெயின் வந்து எல்லா ஸ்டேஷன்லேயும் நின்று வந்தது. இருந்தாலும் உட்காரதுக்கெல்லாம் நல்லா கம்ஃபர்டபுளாக இடம் இருந்தது, ஃபேமிலியோட ஜாலியாக பேசிக்கிட்டு போயிட்டு வரலாம். ஒரு 70 ரூபாயில் ட்ராவல் வந்து பண்ணலாமா அப்படின்னா நம்ம ஊரில் பஸ்ஸில் கூட 70 ரூபாயில் ட்ராவல் பண்ண முடியாதுங்க. ஈரோட்லேருந்து கோயம்புத்தூர் போகிறதுக்கே 120-130 ரூபா வாங்குவாங்க. ஆனால் ட்ரெயின் ட்ராவல் நல்லா உட்காந்துக்கிட்டு ஜாலியாக பண்ணோம், சூப்பராக இருந்ததுங்க. அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்தாச்சு. அடுத்த நாள் வந்து பார்த்தீங்கன்னா விநாயகர் சதுர்த்தி இல்லைங்களா, அதுக்காக லைட்டிங்ஸ் எல்லாமே போட்டிருக்கிறாங்க. வீட்டுக்கு வந்ததையும் நம்ம வீட்டு நாய்க்குட்டிக்கும் பூனைக்குட்டிக்கும் ஃபஸ்ட்டு சாப்பாடு போடுறது தான் வேலை. காலையிலேயே சாப்பாடு வந்து போட்டு போயிருந்தோம், இருந்தாலும் வந்ததையும் ஒரு முறை சாப்பாடு வந்து போடலாம் அப்படின்னு போட்டுக்கிட்டு இருக்கோங்க. பஸ்ஸில் போயிருந்தா செம்ம டயர்டாக இருக்கும், ஆனால் ட்ரெயினில் போங்காட்டி வந்து பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு டயர்டெல்லாம் இல்லை, வந்ததையும் நல்லா தங்க இருந்தது. வரும்பொழுதே பார்சல் சாப்பாடு வந்து வாங்கிட்டு வந்துட்டோம், பாப்பா ரெண்டு பேரும் சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க, சாப்பிட்டு தூங்கலாம். அடுத்த நாள் வந்து பார்த்திங்கன்னா பாப்பா ரெண்டு பேர்த்துக்கும் ஸ்கூல் வந்து லீவு தான், விநாயகர் சதுர்த்தி அப்படிங்கிறதால நல்லா ஜாலியாக தூங்கட்டும் அப்படின்னு விட்டாச்சு. சூப்பரான ட்ரிப்புங்க, செம்மையாக என்ஜாய் பண்ணோம் நாங்கள் எல்லோரும். இந்த வீடியோ இதோட முடியுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. நீங்கள் ஃபஸ்ட் டைம் என் சேனலுக்கு வந்தால் கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.